ஆச்சி வழங்கும் ராயல் சேமியா பாயசம் மிக்ஸ். ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். நம்ம தொழில செய்யறோம், நம்ம பத்திரம் சம்பாதிக்கிறோம், அவ்வளவுதான். திருடல, ஏதோ போய் சொல்லல, அவ்வளவுதான். எக்ஸ்போர்ட்டுக்கு போயிட்டு இருந்தேன், மிஷினில் உட்காந்து தைக்க முடியல. சரின்னு இதுக்கு வந்து போடலாம். மோசமான அனுபவங்கள்லாம் ரொம்ப இருக்காங்க. டூ வீலர் நிறுத்திட்டு வந்துட்டான், வந்துட்டு வந்தவன் தச்சு காலில் போட்டுக்கிட்டான். போட்டுக்கிட்டுன்னா சொல்லிட்டான், அம்மா போயிட்டு அங்கே போய் எடுத்துட்டு வரேன், பைசா வண்டியில் வச்சிருக்கேன். போயிட்டான், ஏமாத்திட்டான். ஏமாத்திட்டு போயிட்டான். கஷ்டம் இருக்க தான் செய்யும். அதாவது தடி எடுத்து ஆறுறவனு கூட கஷ்டம் இருக்க தான் செய்யும். புருஷன் இறந்துட்டாக்கா இப்போ செப்பலாம் தைக்க வருவாங்க, அவங்களே கேட்பாங்க, உங்கள் வீட்டுக்கார தொழிலில் நீங்களே பிடிச்சிட்டிங்களே பரவாயில்லையே அப்படின்னு. அது ஒரு மனசுக்கு இதுவாக தானே இருக்குது. எங்கள் பசங்களே சொல்லுவாங்க, நீ ஏமா ரோட்டில் போய் உட்கார்ற, நீ போகாத, என்ன உனக்கு என்ன சாப்பாடு இல்லை, இது இல்லை. இந்த காலத்தில் பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க. அதாவது புரிஞ்சவங்களுக்கு மனுஷங்கள் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அறந்து போச்சுன்னா இதுக்கு 20 ரூபாயா தைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. அக்கா வணக்கங்க்கா. வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் கிருஷ்ணவேணி. எவ்வளோ வருஷமாக இந்த செருப்பு தைக்கிற தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எங்கள் வீட்டுக்கார் செய்தார், அடுத்தது நான் ஒரு 4 வருஷமாக செய்துட்டு இருக்கேன். செஞ்சிட்டு இருக்கீங்க, அது வரைக்கும் உங்கள் வீட்டுக்காரங்க தான் இங்கே செய்வாங்க? ஆமாம். ஏன் இந்த தொழிலை விட்டு கொடுக்காம வீட்டுக்காரங்களுக்கு அடுத்து நம்ம எடுத்து செய்யணும் அப்படின்னு தோணுச்சு? நம்ம தொழிலில் செய்கிறோம், நம்ம 10 ரூபா சம்பாதிக்கிறோம், அவ்வளோதான். திருடல, ஏதோ போய் சொல்லலை, அவ்வளோதான். உட்காந்து செய்கிறோம். இப்போ மொதல் இங்கே வந்து தொழில் பண்ணும்போது எப்படி இருந்துச்சு? வீட்டுக்காருக்கு அப்புறம் வந்து இங்கே ஒரு எப்போதுமே பெண்கள் வந்து தொழில் நான் இது வரைக்கும் பார்த்ததுன்னா ரொம்ப ரேராக பார்க்குறேன் அவங்கள. ஏன்னா ஆண்கள் தான் இந்த செருப்பு தைப்பாங்க, லேடியும் தைப்பாங்க, பேரிஸ் பக்கம்லாம் தைப்பாங்க. இதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த இடத்தனா சர்ச்சு இருக்குது, எங்கள் வீட்டில் இருந்தாங்க, நாங்கள் வர போக இருந்தேன். அது பழகின இடம் இல்லை, மனுஷாலெலாம் பழகணுங்கள, அதனால் எந்த பயமே இல்லை, மரியாதை உண்டு. அதாவது அவங்க அவங்க ஒய்ஃபா சரி அப்படின்ட்டு, அதனால் சரின்ட்டு நமக்கு தெரிஞ்சதை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு ஏற்கனவே எக்ஸ்பர்ட்டில் வேலை செய்யிருந்தேன் எங்கள் வீட்டில் இருக்கும் போது. எனக்கு பசங்க இருந்தால் கூட இந்த பசங்க அந்த தொழிலை பெருசாக எடுத்துக்கல. சரி, நம்மளால் அவங்க எடுத்துக்கல நினைக்கிறேன். அவங்க ஏதோ ஒரு இதுவாக நினைக்கிறாங்க, நம்ம போய் இந்த ரோட்டில் உட்காந்துணுமா அப்படின்ட்டு. சரி பரவாயில்ல, நீங்கள் இந்த படிச்சுட்டு அதுங்க நீட்டாக்குதுங்கள, அதனால அதுங்க வேறு இடத்த வேலைக்கு போதுங்க. நான் சரி முடியல, எக்ஸ்போர்ட்டுக்கு போயிட்டு இருந்தேன், மிஷினில் உட்காந்து தைக்க முடியல. சரின்னு இதுக்கு வந்து உட்காந்துட்டேன். இதுக்கு வந்து உட்காந்துட்டீங்க, அவ்வளோதான். என்ன ஆச்சு உங்கள் வீட்டுக்காரங்க? ஹார்ட் அட்டாக். ஹார்ட் அட்டாக் வந்து ஒரு தொழில் தான், இந்த தொழில் தான் செய்யணும், இந்த தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு எதுவுமே கிடையாது கிடையாது தானே. ஆனால் இந்த உங்கள் வீட்டுக்காரங்க செய்கிற தொழிலில் நீங்கள் எடுத்து செய்யும் போது அதில் ஏதாச்சும் சிரமம் இருந்துச்சா உங்களுக்கு? சிரமம்லாம் இல்லை, சிரமம்லாம் இல்லை. நம்ம 10 ரூபா வேணும் இல்லை, நம்ம செலவுக்கு வேணும் இல்லை. பிள்ளை சம்பாரிச்சாலும் பொண்ணு சம்பாரிச்சாலும் நம்ம செலவுக்கு வேண்டும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு சொந்த ஊர் எதுக்கா? சொந்த ஊர் திண்டிவனம், கல்யாணம் ஆகிட்டு இங்கே தான் வந்துட்டு. இப்போ ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னா ஒருத்தர் என்னென்ன விஷயங்கள் கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு தொழில் ஒருத்தவங்க செய்கிறாங்கன்னா நேர்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது. எது இருந்தாலும் இதுதான் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினேன். நேர்மையாக இருந்தது எனக்கு அதான் தெரிஞ்சது. நேர்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, உண்மையாக இருக்கணும். தொழில் உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். இந்த செருப்பு வந்து கடையில் வச்சு விற்றாலும் அது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது பிஞ்சிரும், உங்கள்ட்ட தான் வந்தாகணும். அது முன்னாடியெல்லாம் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு செருப்பு, 50 ரூபாய்க்கு செருப்பு, இது மாதிரி வந்ததுக்கப்புறம் உங்கள் தொழிலோட நிலைமை எப்படிங்க? நாங்களே செப்பல் போட்டு தைப்போம். நாங்கள் கே நகரில் கடை வச்சுருந்து இப்போதைக்கு அதான் கம்மி தான். இப்போ தைக்கிறது மட்டும்தான் வருது, புதுசாக தான் செய்தாங்க. நல்லா புதுசாகலாம் செய்தாங்க, இப்போலாம் அந்த வாய்ப்பு இல்லை. ஆரம்பத்தில் இதில் எவ்வளோ வருமானம் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ வருமானம்? அப்போலாம் புதுசாக செய்யும் போதெல்லாம் வருமானம் உண்டு, அப்போலாம் ஆனால் கம்மி தான். இப்போ பரவாயில்ல, ஏதோ நம்ம அவ்வளோ எவ்வளோ தைக்கணும், ஒரு வாரத்தை வச்சா 20 ரூபா அது மாதிரி வச்சு கணக்கு போட்டு. இப்போ இந்த சூ தைச்சா 250. இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் எடுத்தால் அந்த பொருளுக்கான காசு தான் கொடுக்கணும், ஒரு கடையிலனா அந்த பொருளுக்கான காசு கொடுக்கணும். இப்போ உங்கள்கிட்ட வந்து இந்த பேரம் பேசும்போது உங்களுக்கு உங்களை அதாவது சில பேர் என்ன பண்ணுவாங்க, பேரமே பேச மாட்டாங்க, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க. சில பேர் 100 ரூபாய்க்கு செய்யுங்களா, 50 ரூபாய்க்கு செய்யுங்களா அப்படின்னு கேட்பாங்க. அதில் முடியாதுங்க, எனக்கு ஒர்க் இருக்குது, நூலோட விலை இருக்குது, அதனால் நாங்கள் பெருமைட்டு போய் தான் வாங்கிட்டு வரோம் பொருளுங்கள்லாம். அதோட மதிப்புக்கு தான் நான் கேட்குறேன். ஒரு 50 ரூபா குறைக்கிறேன் பரவாயில்ல, நான் முன்னாண்ட 300 ரூபா 400 ரூபா சொல்லி வாங்கலை, அவ்வளோ சொல்லவும் முடியாது. 100 ரூபாய்க்கு கூட செப்பல் எடுத்துகிட்டு வருவேன், நான் தைக்கிற விலையை தான் சொல்லணும். நீ 100 ரூபாய்க்கு ஏற்ற கூட நான் அந்த விலையை தான் சொல்ல முடியும், நான் 100 ரூபாய்க்கு தான் நான் எடுத்தேன்னு சொல்லுவாங்க.
சரி நீங்க 100 ரூபாய் எடுத்தேன்னு சொல்றீங்க, அது தச்சாதான் கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். அவ்வளவுதான். சரிக்கா, இப்ப நம்ம நிறைய மனிதர்களை பார்ப்போம். ஒவ்வொரு நாளைக்கு நிறைய பேர் வருவாங்க போவாங்க. ஆனா இருக்கிறதுலே உங்களுக்கு நல்ல ஒரு இந்த செருப்பு தச்சும் போது அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த செருப்பு தச்சும் போது மோசமான அனுபவம், நிறைய மனிதர்களை பார்த்துருப்பீங்கல்ல, அது இருக்கிறதுல மோசமான அனுபவம்னா எது சொல்லுங்க? மோசமான அனுபவங்கள்லாம் ரொம்ப இருக்காங்க. என்ன இது, இந்த இது போடல, இந்த தகரம் போடல, அந்த உன்ன மாதிரி இருப்பாங்க அந்த பையன். அந்தாண்ட வண்டி இருந்து டூ வீலர் நிறுத்திட்டு வந்துட்டான். வந்துட்டு வந்தவன் செப்பல தச்சிட்டான். சரி வண்டியில் காசு எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான். என்னண்டே நடந்த கதை அது. ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்போல்லாம் இந்த தகரம் போடல. வண்டி இன்னைக்கு இது பார்த்தேன், தச்சு காலில் போட்டுக்கிட்டான். போட்டுக்கிட்டுன்னா சொல்லிட்டான், அம்மா போயிட்டு அங்கே போய் எடுத்துகிட்டு வரேன், பைசா வண்டியில் வச்சுருக்கேன் போயிட்டான். ஏமாற்றிட்டான். ஏமாற்றிட்டு போயிட்டான். பரவாயில்லையே, அப்போ உனக்கு என்ன செலவு வராது, இப்போ விடு அந்த காசு எனக்கு கிடைக்கும் விடு, எப்படியாவது எந்த மொழியாச்சும் எனக்கு வரும் அப்படின்னு. அப்புறம் இப்போ என்ன பண்ணாங்க, அப்புறம் வந்து செய்கிறவங்க வந்து பதிலாக சேர்த்தே கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது மாதிரி ஏமாத்துறவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? ஏமாத்துறவங்களுக்கு என்னென்ன, அவங்களுக்கு அந்த செலவு வரும் நம்மக்கிட்ட கொடுக்காத போகிறாங்க, நான் கம்மன்னு விட்டுருவேன். நான் உங்கள்கிட்ட சண்டைலாம் பிடிக்க மாட்டேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை, சண்டை பிடிக்க முடியாது. ஓகே, ஒரு பெண்ணாக இருந்து இந்த சாலையோரத்தில் கடை வச்சு ஒரு சில விஷயங்கள் சமாளிக்கிறதுங்கிறது எவ்வளோ சிரமமான விஷயம்? நம்ம இருக்கிற ஒழுக்கத்தில் தான் இருக்குது எல்லாமே. நம்ம அதிரடியாக பேச முடியாது, அதுதான் ரோட்டில் உட்கார முடியுது என்னால், எதிரடியாக பேசினா முடியாது. சரிக்கா, இப்போ பெண்கள் பல துறைகளில் சாதிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, இவர் பெண் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இப்போ ஒரு வரைமுறையே கிடையாது, அவங்க எந்த துறையில் வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு ஆயிடுச்சு. சொல்றது இருக்காங்க. மற்ற பெண்களுக்கு நீங்க என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க? ஒரு பொண்ணு நேர்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், உழைக்கணும், பொய் சொல்லக்கூடாது, அப்படிதான் சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சவங்க அதான் சொல்லுவேன். இப்போ ஒவ்வொருத்தர் லைஃப்லையும், திருமணத்துக்கு முன்னாடி வாழ்க்கை, திருமணத்துக்கு அப்புறமும் வாழ்க்கை, உங்கள் லைஃப்பை பொறுத்து? என் லைஃப்பை வந்து என்னத்தை சொல்கிறது, நிலை எங்கள் வீட்டில் எல்லாம் இருக்கும்போது நல்லா தான் இருந்தேன் நான், ஆனால் பிரச்சனை இல்லை. எங்கள் அம்மா வீட்டில் நல்லா தான் வளர்ந்தேன், பரவாயில்ல. கிராமந்தான், அப்பா வீட்டில் நல்ல வசதி. இப்போ நான் வந்த இடத்தே அவ்வளோவா வசதி இல்லை, கம்மி தான். அவர் ஒரு தொழிலை வச்சு செய்துட்டு இருந்தார், அவங்க அண்ணா டிரைவரு, அதனால நாங்கள் அப்படியே ரன் பண்ணிகிட்டே இருந்தோம். நானும் பசங்களாகிட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன், குடும்பம் ஓடிக்கிட்டே இருந்தது. அவர் இருக்கும்போது அப்படி அப்படியே சொந்தத்துலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் பசங்களை. அவளுக்கு இப்போ எதுவும் எனக்கு சிரமம் இல்லை. இப்போ உங்கள் வீட்டுக்கார் இல்லை அப்படிங்கிற அந்த அடுத்த நாள்னு சொல்லுவோம்ல, அது எப்படி இருந்துச்சு? அடுத்த நாள் வீட்டுக்கார் இல்லைன்னா என்ன பண்ணுறது, நம்ம பேரம் பேத்தி எடுத்தாச்சு இல்லை, எடுத்தாச்சு முடிச்சுட்டு தானே போனார். கஷ்டம் இருக்க தான் செய்யும், அதாவது தடி எடுத்து ஆறுறவனு கூட கஷ்டம் இருக்க தான் செய்யும். புருஷன் இறந்துட்டாக்க என்ன இருக்க தான் செய்யும், அந்த வருத்தம் இருக்க தான் செய்யும், எல்லாமே இருக்காதே. அதை ஓட்டுறதுக்கு தான் இங்கே வந்து உட்காரது, நாலு பேரை பார்க்குறோம் போகிறோம், அந்த மனசில் இருக்கிறது ரிலாக்ஸாக இருக்கும். வீட்டிலே இருந்தால் அது கொஞ்சம் மனசில் புழுக்கம் கொடுத்துரும், அது நோயாக ஆகிடும். இது வெளி உலகத்தில் வந்துட்டோம் நம்ம, நாலு பேர் பேசுகிறோம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செப்பலாம் தைக்க வருவாங்க, அவங்களே கேட்பாங்க, உங்கள் வீட்டுக்கார தொழிலில் நீங்களே பிடிச்சிட்டிங்களே பரவாயில்லையே அப்படின்னு. அது ஒரு மனசுக்கு இதுவாக தானே இருக்குது, இதில் என்னங்க இருக்குது, நம்ம உட்காந்து செய்கிறோம், இதில் என்ன இருக்குது? எங்கள் பசங்களே சொல்லுவாங்க, நீ ஏமா ரோட்டில் போய் உட்கார்ற, நீ போகாத, என்ன உனக்கு என்ன சாப்பாடு இல்லை, இது இல்லை, அதெல்லாம் சாப்பாடு இல்லைன்னா போகல, நான் போகணும் செய்யணும்னு எனக்கு விதி அவ்வளோதான் இருக்குது. எனக்கு விதியை போகணும்னு என் வாயில் சொல்கிறதுக்கு ஆண்டவர் மூளை சொல்லுது எனக்கு, நான் போய் தான் செய்வான். நான் இப்போ சொந்தக்காரங்க நண்பர்கள் நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமானவங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்கு? ஆமாம், முக்கியமாக இருக்காங்க. சொந்தக்காரங்க கூட நான் அப்பளப்பட்டது தான், நண்பர் நம்ம படைக்கிறோம்ல, அவங்க நேர்மையாக இருப்போம். சில பேர் இருப்பாங்க, சில பேர் இருக்க மாட்டாங்க. ஆமாம். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் மறக்க முடியாத நிகழ்வுன்னு ஒன்று இருக்கும், என்னால் இது வரைக்கும் என்ன அதை மறக்க முடியலன்னா எதை சொல்லுங்க? மறக்க முடியாதுன்னா நம்ம பிள்ளைங்க, புருஷன், அவ்வளோதான், நம்ம குடும்பம், அவ்வளோதான். இப்போ அப்பா அம்மா அடுத்தது, முன்னாடி அடுத்து அம்மா அப்பா அம்மா இருந்து நம்ம புருஷனாண்ட வந்துட்டோம், குடும்பம் வாழ்க்கையே ஆயிடுச்சு. பிள்ளைங்களை பார்த்த உடனே அதான் அப்பா அம்மா மறக்க வேண்டியது தான். என்ன பண்ணுறது, இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பணம் சம்பாதிக்கிறது முக்கியமா மனுஷங்களை சம்பாதிக்கிறது? மனுஷங்களை இந்த காலத்தில் பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறாங்க, அதாவது புரிஞ்சவங்களுக்கு மனுஷங்களை சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் இருந்தால் எல்லாமே சம்பாதிச்சிடலாம் அதை நினைக்கிறாங்க. அப்படி ஒரு பார்க்க போனால் அப்படியே ஒன்று தோணுதல்ல, மனசு பணம் இருந்தால் தானே, பணம் இருந்தால் தானே மனுஷால் மதிக்கிறாங்க அப்படின்னு தோணுது. ஓகேங்க. அப்போ இப்போ உங்களுக்கு தோணலையா ரெஸ்ட் எடுப்போம் வீட்டில் வயசாகிடுச்சு அப்படின்னு தோணவே இல்லை? தோணும்,
என்னால் முடியலாம் உடம்பு முடியலாம் இருப்பேன், வீட்டில் ரெஸ்ட் எடுத்துருவேன். ஏன்னா இது வேலை கொஞ்சம் நமக்கு செய்தா போனால் தொழில் இல்லைன்னா இல்லை. இப்போ ஒரு பொருள் வாங்கி வச்சிட்டேன், பொருள் கொடுக்கணும், நம்பி நம்மளை ஒரு பொருள் கொடுத்துட்டு போகிறாங்கன்னா அந்த பொருள் கொடுக்கணுமே, போய் லீவு எடுக்க மாட்டேன். அதிக காசெல்லாம் சொல்ல மாட்டேங்க, ஆ மேசமாக சொல்ல மாட்டேன், நான் அதிகமாக சொல்ல மாட்டேன். நான் மேசமாக சொல்லுவேன். கடையில் மற்றவங்க ஜென்ஸுங்கெல்லாம் சொல்லுவாங்க, அதிகமாக சொல்லுவாங்க. அவங்க என்னென்னா தண்ணி சாப்பிடுவாங்க, கொள்ளுவாங்க, அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க ரேட்டு. நான் ஒரு அளவுக்கு தான் பேசுவேன், அதுக்காக சொல்லுவாங்க நீ கம்மியாக தைக்கிறேன்னு. அதனால் ஒன்றும் இல்லை, என்னால் முடிஞ்சால் நான் பேசுகிறேன், நீங்கள் முடிஞ்சால் பேசுறீங்கன்னா எதுவும் சொல்ல மாட்டேன். அதுவும் போட்டியாக நினைப்பாங்களோ? ஆ போட்டியாக நினைப்பாங்க. உங்களை போட்டியாக நினைப்பாங்க? நினைப்பாங்க. அவங்க வந்த வரைக்கும் தைச்சிட்டு போகிறாங்களா, கம்மியாக கொடுக்குறாங்க தைச்சு. அறந்து போச்சுன்னா இதுக்கு 20 ரூபாயா தைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம்மா, மற்றவங்களை கூட கேட்டுப்பாரு, இதான் 20 ரூபா, இப்போலாம் 10 ரூபாலாம் எங்கம்மா தைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தைப்பேன். சரிம்மா 10 ரூபா தான் இருக்குந்தா வச்சுக்கன்னு சொன்னால் ஓகே ஓகே. அது விட்டு கொடுத்துட்றீங்க அவங்ககிட்ட இல்லைன்றாங்க. அது உதவி தானே நமக்கு? ஆமாம், நான் உதவி தானே இல்லைன்றாங்க. நம்ம செப்பல் கால் வழியாட போகிறாங்களே, அது புரியும் புண்ணியம் தானே எங்கள் பிள்ளைங்களுக்கு. கண்டிப்பாக அப்படி சரிம்மா, ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சு.